முறையாக நூலாட நிறையாட நரை தந்த பிரம்ம நாட ஈசனே என் நேசனே இணையில்லா தில்லைவாழ் நடராஜனே என்ற எம்பெருமான் எத்திசையில் இருந்தாலும் எப்பொழுதும் வணங்குவது இப்பொழுதும் வணங்கி முத்தமிழே முத்தனியை முப்பாலே முவ்வுலகம் உமக்கு அப்பாலே என்று என் தாய்க்கு தமிழனையை எப்பொழுது வணங்குவது போல் இப்பொழுது வணங்கி காடவளர் கோடிகளை ஓடி விளையாடுகின்ற பீடுபகு மாநிலமும் பாடமிசை ஜோடி தமிழ் சுற்றுச்சூழல் கற்றுக்களை அற்ற பொழுதும் செங்குத்து தூணை போல் இருக்கின்றானா அங்கத்து முடிப்பின்றி கிடக்கின்றானா அவளுக்கு சங்கத்தில் பாட்டலை அரங்கேற்றுங்கள் என்ற பொன்மொழியின் பொருத்த மொழியாய் இந்த குழுமத்தில் ஐயா அவர்களுக்கு கீழ் பணியாற்றுகிற என் மீது பற்றுடைய எப்பொழுதும் எனக்கு வழிநடத்துவதற்கு தயாராக இருக்கிற அத்துணை பணியாளர்களை உங்கள் அத்துணை பேரை இந்த நேரத்தில் வணங்கி மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக நான் எங்களுடைய அமைப்பின் சார்பாக அரசிடத்திலே கோரிக்கை வைப்போம். ஆண்டினுடைய துவக்கத்தில் பிள்ளைகளின் கல்வி செலவுக்கென்று ஒரு தொகை கொடுங்கள் என்று மாற்றுத்திறனாளி நலவாரிய ஆணையரோடு நாங்கள் பல ஆண்டுகளாக போராடி வருகிறோம். ஆனால் எந்த ஒரு நாங்கள் நேரடியாக கேட்பதற்கு முன்பாகவே மாற்றுத்திறனாளிகளுடைய பிள்ளைகளும் படிக்க வேண்டும், கல்விக்கரை ஏற வேண்டும் என்கின்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு என் சமுதாய மக்களுடைய பிள்ளைகளுக்கும் கல்விக்கரை ஏற்றுவதற்கு இங்கே அழைத்து வரப்பட்டு கல்வி உதவித்தொகை வழங்க இருக்கக்கூடிய இந்த குழுமத்தின் தலைவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாக நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவன் இறைவன் எந்த வகையிலும் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று முன்னோர்கள் சொன்ன வழிவகை இன்று வரைக்கும் பொய்த்து போகவில்லை என்பதற்கு இதுதான் பொருத்தமான சான்று என்று நான் உரைக்க விரும்புகிறேன். அதாவது கருண மகாத்மாவை பேசாமல் இருக்க முடியாது. கொடை கருணை உதவித்தொகை என்று வருகிறது. கருண மகாத்மா கடை இந்த இறுதி யுத்த களத்தினுடைய இறுதி நேரத்தில் கூட என்ன சொல்கிறார்? தன்னிடத்திலே கொடை கேட்க வருவதுடன் இருப்பதை கேள், இல்லை என்று சொன்னேன் என்கின்ற வரலாற்றை உருவாக்கிவிடாதே என்று சொல்லுகிறார். அந்த வரலாற்றை மகாபாரதத்தினுடைய குறிப்பேடுகளை நம்மெல்லாம் இன்று வரைக்கும் நெஞ்சில் தாங்கி இருக்கக்கூடியவர்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு வறுமை குடும்பத்தினுடைய சிறுவன் 6ஆம் வகுப்பு தடைப்பட்டது என்ற அடையாளம்தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த பள்ளிக்கூடங்கள் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு என் சமுதாய மக்கள் கல்வி உதவித்தொகை பெறக்கூடிய அளவிற்கான வாய்ப்புகள் அமைய பெற்றிருக்கிறது என்றால் அது ஒரு 6ஆம் வகுப்பு தடைப்பட்ட ஒரு ஏழை குடும்பத்தின் சிறுவனின் அடையாளம் என்பதைத்தான் ஒரு மாபெரும் அங்கமாய் குடும்பத்தினுடைய தலைவராய் இன்றைக்கும் ஐயா ராவணன் அவர்களையும் ஐயா இந்திரஜித் ஐயா கவிதாவர்களையும் வழிநடத்துகிற ஆத்மார்த்தமான மனப்பூர்வம் அங்கமித்திருக்கக்கூடிய ஐயா அமர் ஞானசுந்தரம் அவர்களை ஆத்மார்த்தத்தோடு நாங்கள் எல்லாம் நன்றி சொல்வதோடு வணங்க காத்திருக்கிறோம். அந்த ஆத்மாவை வழிபடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி அருமைக்குரியவர்களே, ஐயா என் சமுதாய மக்கள் பல ஊர்களில் இருந்து இங்கே வந்திருக்கிறோம். ஐயா அவர்கள் வருகிறவர்களே கேட்டாங்க, மக்கள் சீக்கிரமா வந்துட்டு நேரத்திற்கு அவர்கள் வீடு போவதற்கு முன்பாக நாங்கள் அனுப்பி வைத்துள்ளோம். அவர்களின் எந்த பயண சிரமத்தைக்கும் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஆட்படுத்த மாட்டோம், மிக விரைவில் அனுப்பிவிடுவோம் என்று என்னிடத்தில் பேசுகிற பொழுது ஒரு ஆத்மார்த்தமான பதிலை சொன்னார். இது நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. ஒரு பார்வையற்றவர்கள் என்று சொன்னால் எவ்வளவு சிரமங்களை கடந்தேறுவார்கள், எந்த நேரத்தில் அவருடைய பயணம் எப்படி இருக்கும் என்பதை ஆத்மார்த்தமாக சிந்தித்து அவருடைய மனதில் இருந்து வெளிப்பட்ட அந்த விடயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று மட்டும் சொல்கிறேன். பாரதியார், மகாகவி பாரதியார் சொல்லுவார், ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் கல்வி பெற்றால் அதுவே பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார். ஒரு ஏழை சிறுவனின் 6ஆம் வகுப்பு தடை எவ்வளவு பெரிய கல்வி உலகத்தை உருவாக்கி இருக்கிறது என்றால் இது ஒன்றும் வெளிநாட்டில் இருந்து ஏதோ 18G 82 இப்படியெல்லாம் அமைப்பு சட்டப்பிரிவில் இருந்து வந்த படம் அல்ல. இந்த குடும்பத்தினுடைய ஆத்மார்த்தமான உடல் உழைப்பு, இந்த குடும்பத்தினுடைய வேர்வை சிந்திருக்கக்கூடிய அத்துணை செல்வத்தை ஒன்று திரட்டினால் அதில் ஒரு பங்காக இந்த சமூக சேவையை, அதுவும் கல்வியை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் தான் இந்த உலகத்தில் மாபெரும் ஆக்கிய காரணம் கல்விதான். ஒரு குழந்தைகளுடைய வேருக்கு நீர் ஊற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் முன்னோர்கள். இந்த வேரை வலுப்படுத்துவதற்கும் வேரை பலப்படுத்துவதான நிலைதான் இன்றைக்கு கல்விக்காக இந்த குடும்பம் எடுத்திருக்கிற முயற்சி. அருமை பிள்ளைகள், வந்திருக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த உதவித்தொகை நீங்கள் பெறுவது மட்டுமல்ல, இந்த உதவித்தொகையோடு என்ன வருகிறது தெரியுமா? உங்களுக்கு நீங்களும் ஒரு பெரிய தொழிலதிபர்களாக ஆகலாம் என்ற அடையாளம், அதோடு மட்டுமல்ல தொண்டாற்றலாம் என்கின்ற விதை, அதோடு மட்டுமல்ல தொடர்ந்து உங்கள் குடும்பத்தை காக்கிற காரணம் தமிழ் கலாச்சாரத்தில் பெற்றோர்களை காக்கக்கூடியவர்கள் குறைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை எல்லாம் மாற்றுகிற வகையில் தான் பல்வேறு நோக்கங்கள் அடங்கியிருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய பல்பொருள் விடயம் நீங்கள் எல்லாம் பெற்று செல்வது உதவி தொகை மட்டுமல்ல, அத்துணை உன்னதங்களையும் பெற்றுதான் வளர வேண்டும். ஒரு ஏழை தாய் தன் குடும்பத்தின் அந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் இந்த பிள்ளைக்கு எவ்வளவு செலவாகிறது என்பதை எண்ணுகிற பொழுது அவர்கள் இருக்கிற வருத்தம் இருக்கிறது. அந்த வருத்தத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு தொகை கொடுத்து ஒரு ஆண்டினுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் இந்த குடும்பம் பயணிக்கிறது, பங்காற்றுகிறது என்றால் இந்த குடும்பத்தினுடைய சமூக சேவை தொண்டாற்றல் என்பது இந்த குடும்பம் மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவர்களுடைய பெற்றோரின் வேர்வை சிந்தனை, மன வேதனையை எப்படி பிள்ளையை கரை சேர்க்கப் போகிறோம் என்ற கேள்விக்கு விடையம் தந்திருக்கிறது என்பதை புரிந்து நீங்களும் இந்த உதவித்தொகையை முழுமையாய் பயன்படுத்தி என்னோடு வந்திருக்கக்கூடிய பார்வை மாற்றுத்திறனாளி குடும்ப பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், என் பார்வை மாற்றுத்திறனாளி சமூக உடன்பிறப்புகளுக்கும் சொல்கிறேன், இந்த உதவித்தொகையை இந்த குடும்பம் என்ன நோக்கத்துக்காக உங்களிடம் சேர்க்கிறதோ அதை முழுமையாய் பயன்படுத்திய அளவில், முழுமையாய் ஊக்கம் பெறுகிற அளவில், பிள்ளைகளுக்கு முழுமையாய் கல்விக்கு ஈடுபடுத்தி இந்த தொகையின் மூலம் கல்வியால் வளர்ந்து கலைகள் பல பெற்று இன்றைக்கு சொல்கிறார்களே தேசியத்துடைய உயர்கல்வி தேர்ச்சியில் தமிழகம் பேரிடம் வகிக்கிறது, இன்று வரைக்கும் தவிர்க்க முடியவில்லை என்று சொல்கிறார்களே, அதற்கு இந்த குழுமம் எப்படி பங்காற்றுகிறது என்பதை மனதில் வைத்து நீங்களும் இந்த குழுமத்தினுடைய நோக்கத்தை முழுமையாய் பயன்படுகிற வகையில் ஆக்கப்பூர்வமாக தொடர்ந்து நீங்களும் வளர்ந்து இந்த குழுமத்தை அடையாளப்படுத்தி உங்கள் தொண்டை ஆற்றிவிடும்படியாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னையும் அநேக பெரியவர்களுக்கு மத்தியில் இந்த அணியனையும் இணைநிறுத்தி என்னையும் ஒருவனாய் தன் பெற்ற பிள்ளைகளுக்கு ஒருவனாய் இணைத்திருக்கக்கூடிய ஐயா ராவணவர்களுக்கு மீண்டும் ஒருவரை நான் ஆண்டவன் பூர்வமாய் என்று சொல்லி இந்த கல்வி உதவித்தொகை இந்த திறன் மேம்பாட்டு நிலைப்பாடு சேவைகள் அத்துணையில் தொடர்வதற்கு ஐயா ஞானசுந்தரம் அவர்களுடைய ஆன்மா பெரியமாய் வெளிநடத்தும்படியாய் வேண்டி நான் உணர்கிற இறைவனிடத்திலே பேரிடம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி கல்லையப்படி கடுமகன்படி மாலை இரவு பொருள்படப்படி கற்கவை கற்கும்படி வல்லவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி என்று வினா கொடுத்து விடைபெறுகிறேன். வணக்கம்.